ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோர் சாப்பிடுங்க திங்க் பிஃபோர் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவு டு மேக் அ டீடாக்ஸ் ட்ரிங்க் அண்ட் அ இம்யூன் பூஸ்டர் ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் வந்து என்னோட ஃபேட்லெஸ் ஜெர்னியில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது தவிர அட் டூரிங் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த கோவிட் டைமில் வந்து என்னோட இம்யூன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐம் கோன் ஷோ யூ ஹவு டு மேக் இட். லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராசஸ். இதுக்கு மெயினாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஞ்சர். நீங்கள் ஜிஞ்சர் வந்து இத்தனோண்டு எடுத்து நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கோங்க, அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் ஒரு லைமு இல்லை லெமன் ஒன்று ஒரு லெமன் எடுத்து நாலு சைஸாக பண்ணிக்கோங்க. அது தவிர நம்மளுக்கு வந்து வி நீட் ஒன் சினமன் ஸ்டிக், ஒரு ரெண்டு க்ளவ்ஸ். அப்புறம் வந்து பெப்பர் எடுத்துக்கோங்க, பெப்பர் பவுடர் இல்லைன்னா பெப்பர் இந்த மாதிரி சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நான் மூணுமே இப்போ நான் வந்து செஞ்சு க்ரஷ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஒரு மூணு கப் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மூணு கப் தண்ணி உள்ளே ஊற்றுங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் அப்புறம் கார்லிக் லெமன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சினமன் ஸ்டிக்ஸ், பெப்பர் அதெல்லாமே ஆட் பண்ணுங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு லெஸ் தென் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோ. அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு. நம்ம மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம், அது ஒரு ஒன்றரை கப்பு வர வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். இட் வில் டேக் எனிவேர் பிட்வீன் 2 to 3 minutes. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கப்பு தண்ணி வந்து ஒரு ஒன்றரை கப்பு வர மாதிரி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு கப்பில் ஊற்றி இது ரெண்டு சர்விங்க்கு வரும். ஆல் ரைட் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் டேஸ்ட் திஸ் ட்ரிங்க். இட்ஸ் ரியலி குட். இது பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஹனியாக பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. லெட் மீ டாக் அபவுட் திஸ் ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு வந்து டீடாக்சிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதுவும் டயட்டில் இருக்கும்போது நீங்கள் ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கரெக்டாக சாப்பிட்லன்னா வந்து பாடியில் வந்து டாக்ஸிஃபிகேஷன் அதிகமாகும். அதை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான் இது. இதில் யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அண்ட் இட் ஹெல்ப் இட்ஸ் அண்ட் ஹை இன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ் தான். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு கோல்டு இல்லைனா ஃபீவர் எதாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் அதை ஃபைட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாகும். ஸோ நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் அப்போ என்ன பண்ணுவேன்னா மார்னிங் வந்து ஒரு கிளாஸ் குடிப்பேன். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி, அதுவும் மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில், அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிப்பேன். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 2 weeks நீங்கள் இதை பண்ணாலே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்கள் பாடியில் தெரியும். ஐ லைக் டு கிவ் அ ஃபுல் கிரெடிட் டு மை மாம் ஹூ கேவ் மீ திஸ் ரெசிபி. இது வந்து ஒரு 2-in-1 மாதிரி உங்களோட பாடி டீடாக்ஸுக்கும் உங்களோட இம்யூனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகும். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் அண்ட் லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.